بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பாடத்தில் நாம் கடாசேர் அல்லது கீழ் அலிஃபை பற்றி பார்க்க போகின்றோம். அலிஃப்க கீழே ஜேர் போட்டா இ, அதே சேரை நேராக அப்படி போட்டால் செங்குத்தாக போட்டால் ஈ. போன பாடத்தில் பார்த்தோம்ல, நம்ம அலிஃப்க்கு மேலே ஜபர் போட்டால் அ, அந்த ஜபரை நேராக போட்டால் ஆன்னு போவோம். இப்போ நம்ம இ இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். கவனிங்க, அலிஃப்க்கு கீழே ஜேர் போட்டால் இ, அந்த ஜேரை நேராக போட்டால் ஈ. பி, பி. தி, தி. சி, சி. ஜி, ஜி. ஹி, ஹி. ஹி, ஹி. தி, தி. தி, தி. ரி, ரி. ஜி, ஜி. சீன், சீனுக்கு கீழே ஜேர் போட்டா சி, சி. ஷி, ஷி. ஸ்வி, ஸ்வி. லி, லி. துவாக்கின் கீழே ஜேர் போட்டா துய், துய். லி, லி. ஆயினுக்கு கீழே ஜேர் போட்டா ஐ, ஐ. ரி, ரி. ஃபி, ஃபி. காஃப் இருக்கு, காஃப். இந்த காஃபுக்கு கீழே ஜேர் போட்டா கி, அந்த ஜேரை நேராக போட்டா கி. கி, கி. லி, லி. மி, மி. நூன் கீழே ஜேர் போட்டா நி, அதே ஜேரை நேராக போட்டா நீ. வி, வி. ஹி, ஹி. இ, இ. புரியுதான்? திரும்ப நான் சொல்கிறேன், கவனிங்க. அலிஃப்க்கு மேலே ஜபர் போட்டால் அ, அந்த ஜபரை நேராக போட்டால் ஆன்னு மேலே போவோம். அலிஃப்க்கு கீழே நேராக போட்டால் ஈ அப்படின்னு கீழே போகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.